ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், அடுத்த சம் ஆறாவது சம் பார்க்க போகிறோம். கிவன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்டோட வேல்யூ என்னது 9 கொடுத்துருக்குறான். எக்ஸ் ஒய் ஒய் ஜெட் ஜெட் எக்ஸோட வேல்யூ 26. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயரோட வேல்யூ என்னது? க்வெஸ்சன் மார்க். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஜெட் ப்ளஸ் ஜெட் எக்ஸ் ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னது 9. அதே மாதிரி இதோட வேல்யூ என்னது 26. அவ்வளோதாங்க. அடுத்து அப்படியே 9 × 9 = 81, இது 52. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண முடிஞ்சு. மைனஸ் பண்ண என்ன வரும்? 29. அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் ஒன்றும் இல்லை. அந்த ஃபார்முலா தெரிஞ்சு ஃபார்முலாத்துக்கு சப்ஸ்டிட் போட்டால் முடிஞ்சு போச்சு. ஓகே, இது வந்து என்னது? ஒரு ஃபார்முலா. சரியா, இது வந்து என்னது? ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த சம் ப்ரொடியூஸ் ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, கிளியர். ஓகே, டன். அடுத்த சம் பார்க்கலாமா?